Good morning, children. Now we will see the lesson parts of a plant. Now we see this one, plant. Plant have leaf, flower, fruit, stem, root. These are the parts of a plant. You already know parts of a plant. Ella munnadi theriyum pa enna parts irukke appo leaf irukku or plant na leaf irukku stem irukku root irukku fruits irukku flowers irukku idhila ipo different different ah ovvoru paathu enna work pannudhu appo paakka porom idhila mannukku adiyila ulladha root system appo solluvom mannukku mele ulladhu ellathayume shoot system appo solluvom mele ulla parts ellame shoot system la serndhathu கீழ மண்ணுக்கு கீழ உள்ளது எல்லாமே ஷூட் சிஸ்டத்துல சேர்ந்து ரூட் சிஸ்டத்துல சேர்ந்து ரூட் வந்து 2 டைப்ஸ் என்னன்னா டாப் ரூட் ஃபைப்ரஸ் ரூட் திஸ் ஆர் ஆல் 2 டைப்ஸ் ஆஃப் ரூட் ஷூட் சிஸ்டம் என்னன்னா இருக்கு அப்படினா ஸ்டெம் லீஃப் ஃப்ளூட் ஃப்ளார்ஸ் திஸ் ஆர் ஆல் ஷூட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் we will see the stem stem have 3 types weak stem soft stem hard and woody stem weak stem means the stem has so weak romba be weak ah irukum keela and padarndu irukum solluvaanga thalaiyila padarradala weak stem appdi solluvaanga pumpkin watermelon idella weak stem ku example next is soft stem soft stem la mint coriander leaf idella soft stem ku example soft ah irukku adoda leaf next hard and woody hard and woody stem means மாமரம் தென்னமரம் அதெல்லாம் நல்லா மொத்தமா நீளமா இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஹார்டா நல்ல மொத்தமா இருக்கும் அதனால ஹார்ட் அண்ட் வுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் லீஃப் லீஃபோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா திஸ் ஒன் லீஃப் லீஃப்ல வெறும் லைன் இருக்காது அது வெயின்ஸ் லீஃப்ல சின்ன சின்ன லைன்ஸ் இப்படி போகும் நரம்பு மாதிரி அது நேம் என்னன்னா வெயின் லீஃப் வந்து ஸ்டெம்மோட ஜாயின் பண்ணிருக்கும் அந்த ஜாயினர் ஸ்ட்ரக் அப்படினு சொல்வாங்க நெக்ஸ்ட் வெரி எம்டி பிளேஸ் நிறைய லீஃப்ல ஹோல்ஸ் இருக்கும் போட்டோசிந்தேசிஸ் காக அதுக்கு லீஃப் பிளர் அப்படினு பேரு நெக்ஸ்ட் we will see the flower flower அதுல ஒரு செடி வரும்போது அதுல ஒரு பூ பூக்கும் அது பூ பூத்தா மட்டும் தான் அது எதுக்காக பூ பூக்கும்னா ரீப்ரொடக்ஷன் காக அதுல இருந்தா நமக்கு ஃப்ரூட்ஸ் வரும் ஃப்ரூட்ஸ்ல இருந்து நமக்கு சீட்ஸ் கிடைக்கும் அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளார் ஃப்ளார் வந்து ஒரு ஸ்டெம் ஒரு பிளான்ட்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளார் வந்தாதான் ஃப்ளார்ல இருந்து தான் ஃப்ரூட் வரும் ஃப்ரூட் வரும்போது ஃப்ரூட்ல இன்சைடு என்ன இருக்கும் சீட் இருக்கும் அந்த சீடை வேற இடத்துல போட்டா மட்டும்தான் நமக்கு நியூ பிளான்ட் முளைச்சு வரும் தட்ஸ் ஆல் தேங்க்யூ